என்பது முகத்தின் அளவு, இது முத்திரை துளை என்றும் வழங்கப்படுகிறது. இந்த முதல் வாயின் அருகில் உள்ள துறைக்கு பக்கத்தில் உள்ள துளை வடமொழியில் தாராந்திரம் என்று வழங்கப்படுகிறது. அடுத்ததாக குழலில் துளையிடும் முறைகள் குறிப்பிடும் பொழுது இதில் நெங்கிலி கோல் என்பது ஆனது பயன்படுகிறது. அதை ஆயன் நெருப்பினால் நெங்கிலி கோல் அல்லது நெங்கிலியை செந்நெருப்பால் வாட்டி குழலின் மேல் வைத்து கருந்துளை இட்டான். இவ்வாறு துளைகளால் பகுக்கப்பட்ட குழலை பகற்குழல் என்றும் பல அளவுகளில் வரையறுக்கப்பட்ட குழலானது அறற்குழல் என்றும் குறிப்பிடப்படுகிறது. இது பரிபாடலில் பகற்குழல் பாண்டில் இயம்ப அறற்குழல் பாணி தூங்கி அவருடைய என்று பரிபாடலும் திருமுருகாற்றுப்படையும் குறிப்பிடுகின்றது. மேலும் சங்க இலக்கியத்தில் ஏழ்புலை குழல் ஐம்புலை குழல் போன்ற வகைகளானது எடுத்து எம்புப்படுகிறது. அடுத்ததாக வாசிக்கும் முறைகள் என்று குறிப்பிடும் பொழுது ஆனாய நாயனார் புராணம் இவற்றில் சிறப்பாக எடுத்து எம்புகிறது. குழலில் துளைகளின் மேல் விரல்களை மென்மையாக வைத்து அசைத்தும் வழுக்கியும் தழுவியும் வண்டுகள் மேல் அலர்வது அசைவது போல் அசைத்தும் பல்வேறு உள்ளோசைகளை எழுப்பியும் வாசிப்பர் என்று ஆனாய நாயனார் புராணம் குறிப்பிடுகிறது. இந்த அசைவுகள் ஒரு குறித்த அளவில் இருக்க வேண்டும் என்பதனை அந்த அசைவுக்கு அந்தர விரல் தொழில்கள் என்று ஆனாய நாயனார் புராணம் குறிப்பிடுகின்றது. சிலப்பதிகாரத்தில் அந்த குழலுக்கு பயன்படுத்தப்படுகின்ற விரல் குறிப்பிடப்படுகின்றது. சிலப்பதிகாரம் குழலில் விரல்களை பயன்படுத்தும் முறையை பற்றி இடக்கையில் சுட்டு விரலும் நடுவிரலும் மணிவிரலும் வழக்கையில் பெருவிரலை தவிர மற்ற நான்கு விரல்களில் இக்குழலானது இசைக்கப்படுகிறது. தற்காலத்தில் குழலில் வந்து துகு என்ற அந்த நாக்கின் நுனியால் ஒழிக்கப்படுகின்ற துத்தகார பயிற்சியானது அழைக்கப்படுகிறது. மேலும் விரலடியானது குழலில் மிகவும் சிறப்பாக எடுத்து எம்புப்படுகிறது. முதலில் நமக்கு குழலோன் அமைதி என்பது சிலப்பதிகாரத்தில் சிறப்பாக குறிப்பிடப்படுகிறது. இளங்கோவடிகள் அரங்கேற்ற காதையில் குழலோன் அமைதியானது விளக்கப்படுகிறது. குழலோன் குழல் நூல்களில் சொல்லப்பட்ட முறைமைகளை கற்று அறிந்தவனாகவும் சித்திர புணர்ச்சி அதாவது பண்ணுக்குரிய இசை முறையை தக்கவாறு தகுந்த எழுத்துக்களில் இணைத்து இசைப்பவனாகவும் பாடல்களை இசைக்கும் பொழுது வல்லொற்று மெல்லொற்று போன்றவற்றை அறிந்து பண்ணின்மை கொன்றாமல் பாட வேண்டும் என்று சிலப்பதிகாரத்தில் ஆசிரியர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் 103 பண்களில் இவன் நன்கு திறம்படைத்தவனாக இருக்க வேண்டும் என்று இளங்கோவடிகள் எடுத்து இயம்புகிறார். அடுத்ததாக தன்னுமை ஆசிரியரனுடன் யாழ் ஆசிரியரிடம் ஒத்து இசைப்பவனாகவும் குழல் ஆசிரியன் திகழ வேண்டும் என்று சிலப்பதிகாலத்தில் வலியுறுத்தப்படுகிறது. மேலும் நேரம் இல்லாதனால் அடுத்தது குழலினுடைய வகைகள் வந்து கொன்றை குழல் ஆம்பல் குழல் முல்லை குழல் என்பது நமக்கு சங்க இலக்கியங்களில் அதிகமாக பயின்று காணப்படுகிறது. மேலும் சிலப்பதிகாரத்திலும் அந்த கொன்றை குழல் கன்று குனிலா என்ற பாடலில் கொன்றையின் தீங்குழல் கேளாமோ தோழி, ஆம்பளம் தீங்குழல் கேளாமோ தோழி, முல்லையன் தீங்குழல் கேளாமோ தோழி என்று அந்த மூன்று வகையான குழல்கள் காணப்படுகிறது. மேலும் வாசிக்கும் முறையின் அடிப்படையிலும் குழலை பல வகையாக பாகுபடுத்தலாம். அதாவது இறுதி பகுதியில் ஊதப்படும் குழல், மூக்கினால் ஊதப்படும் குழல், பக்கவாட்டில் இசைக்கப்படும் குழல் என்று பல்வேறு பல வகைகளில் குழலானது வகைப்படுத்தப்படுகிறது. குழலினுடைய சிறப்பு அடுத்தது பார்க்கும் பொழுது குழல் என்பது சங்க இலக்கியத்தில் பற்று என்னும் ஆதார ஸ்ருதி வழங்கும் கருவியாகவே கருதப்பட்டது. அடுத்ததாக பெரியாழ்வாருடைய திருமொழியில் அந்த பெரியாழ்வார் அருளி செய்த திருமொழியில் கண்ணனின் குழல் இசை சிறப்பு சிறப்பாக கூறப்படுகிறது. கோவிந்தனின் குழல் இசையை கேட்ட பறவைகள் தன் கூடுகளை மறந்தன. பசுக்களும் கன்றுகளும் செவிகளை ஆட்டாமல் கால்களை பரப்பி படுத்து இசை இன்பம் பருகின. நாரதர் தன் வீணையை மறந்தார். தேவகணங்களும் கண்ணனின் குழலோசையை கேட்டு தங்கள் கிண்ணரத்தை இனி தொடுவதில்லை என்று கூறினர் என்று பெரியாழ்வார் திருமொழியில் அந்த குழல் இசையின் சிறப்பை குறிப்பிடுகின்றார். ஆனாய நாயனாரும் அந்த சிவனின் திரு ஐந்தெழுத்தை ஓதும் பொழுது கண்ணுக்கு புலனாகாத காற்று விசையுடன் இயங்கா நிலையும் மரங்களில் உள்ள கிளைகளும் இலைகளும் அசையா நிலையும் கரிய மலை நின்றும் வீழும் அருவிகளும் காட்டாறுகளும் ஒளியா நிலையும் பெரிய முகில் கூட்டங்கள் இயங்கா நிலையும் இருந்தன என்பதை ஆனாய நாயனார் புராணமானது சுட்டுகிறது. தற்காலத்தில் குழலானது முதலில் குழலானது தனிக்கருவியாக இசைக்கப்பட்டது. நாளடைவில் குழலானது தனது தனித்தன்மையை இழந்து இசையுடனும் நாட்டியுடனும் பக்க இசையாகவே இசைக்கப்பட்டு வருகிறது. இந்த குழலில் தனித்த இசை மரபை உருவாக்கியவர்களாக சர்பசாஸ்திரி, பல்லடம் சஞ்சீவிராவ், திருப்பாம்பரம் சுவாமிநாத பிள்ளை, டி ஆர் மகாலிங்கம் போன்றவர்கள் திகழ்கிறார்கள். தற்காலத்தில் சிறந்த புல்லாங்குழல் இசை மேதையாக திரு என் ரமணி, திருமதி நீலாம குஞ்சுமணி, திருமதி டி ஆர் நவநீதம் போன்ற பெரும் இசை மேதைகள் திகழ்ந்து வருகிறார்கள். என்னுடைய முடிவுரையாக பழங்கால
காலத்தில் குழல்கள் மனிதன் மற்றும் விலங்குகளின் எலும்புகளிலிருந்து செய்யப்பட்டன. காலப்போக்கில் குழல் மரங்களிலிருந்தும் உலோகங்களிலிருந்தும் உருவாக்கப்பட்டன. ஆனால் மூங்கில் மரத்திலிருந்து உருவான குழலை சிறந்ததாக கருதப்பட்டது. முல்லை நிலம் தந்த குழல், கொன்றை குழல், ஆம்பல் குழல், முல்லை குழலாக வளர்ச்சியடைந்து பயன்படுத்தும் முறையின் அடிப்படையிலும் பல வகைப்படுத்தப்பட்டன. குழலிசை மருந்தாகவும் இறைவனை துதிக்கவும் விலங்குகளை தன் வயப்படுத்தவும் பயன்படுத்தப்பட்டன. குழலின் அமைப்பு மற்றும் வாசிக்க முறையை பஞ்சமரபு, சிலப்பதிகாரம், பெரிய புராணம் போன்ற நூல்கள் சிறப்பாக குறிப்பிடுகின்றன. சங்க இலக்கியத்திலும் பக்தி இலக்கியத்திலும் தனியாக இசைக்கப்பட்ட இக்கருவியானது காலப்போக்கில் துணை கருவியாக இசைக்கப்பட்டு வருகிறது. இந்துஸ்தானி மற்றும் மேற்கத்திய இசையில் குழல் சிறந்ததோர் முக்கியத்துவம் வகித்து வருகின்றது. மனிதன் குரலில் வெளிப்படுத்த முடியாத நுண்ணிய கமகங்களை குழலில் சிறந்த முறையில் வெளிக்காட்ட இயலும். குழல் இசையின் முக்கியத்துவத்தை அறிந்து அந்த கருவியின் சிறப்பினை நிலைநிறுத்துவோமாக. நன்றி, வணக்கம். இவள் தந்தை எண்ணூற்றான் கொல்லேனும் சொல் என்ற வகையில் தமிழிசை திருப்புகழ் பாடல்களில் தோற்கருவிகள் முழக்கம் என்ற தலைப்பில் பேராசிரியர் சண்முக செல்வ கணபதி அவர்கள் தங்களுடைய கட்டுரையை வாசிக்க இருக்கிறார்கள். அவர்கள் இந்த திருவையாறு அரசர் கல்லூரியில் தமிழ்த்துறையில் பணியாற்றி முதல்வராக இருந்து அவர்கள் ஓய்வு பெற்றவர்கள். தமிழ் இசை தொடர்பாக, பக்தி இலக்கியங்கள் தொடர்பாக ஏராளமான கட்டுரைகளையும் நூல்களையும் எழுதியிருப்பவர். இப்பொழுது அவர் தோற்கருவிகள் முழக்கத்தை பற்றி முழங்க அழைக்கின்றேன். அவையோர் அனைவருக்கும் வணக்கம். திருப்புகழ் பாடல்களில் தோற்கருவிகள் முழக்கம் என்பது என்னுடைய தலைப்பு. இந்த தலைப்புக்கும் திருப்புகழுக்கும் இன்றைய நாளுக்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு உண்டு. இந்த திருப்புகழ் இலக்கியத்தை படைத்த அருணகிரியாருடைய குரு பூஜை நாள் என்று ஆணி மூலம் அருணகிரியாருடைய குரு பூஜை நாள் பொருத்தமாக அது உலக செம்மொழி மாநாட்டிலே அமைந்துவிட்டது என்ற நிலையில் முதலில் நன்றியை கூறி திருப்புகழ் பற்றி உங்களுக்கு எல்லோருக்கும் நன்றாக தெரியும். அது தாள இலக்கியம், சந்த இலக்கியம், சங்க இலக்கியத்தினுடைய அராக அம்போதரங்கத்தினுடைய தொடர்ச்சி இலக்கியம், தெய்வத்தமிழில் வரக்கூடிய அராக பாடலுடைய தொடர்ச்சி இலக்கியம், தொல்காப்பியத்தில் இருக்கக்கூடிய வண்ண இலக்கியம், தமிழகத்தில் நிகழக்கூடிய மிக சிறந்த ஒரு தாள இலக்கியம், ஞானசம்பந்தரை பின்பற்றி அமைந்த ஒரு தாள இலக்கியம். ஞானசம்பந்தரை அருணகிரியார் குறிப்பிடும் பொழுது புவிக்கு பிரபு என்று அழைப்பார். புவியதனில் பிரபுவான புகழியர்கோன் வித்தகர் போல் அமிர்த கவி தொடைவாட எனக்கு இந்த அழகை தா என்று முருகப்பெருமானிடம் கேட்கக்கூடிய பாடல். இதை முகப்பிலே நான் கொடுத்திருக்கிறேன். அந்த வகையில் இசைக்கருவிகளிலேயே தோற்கருவிகளை மட்டும் திருப்புகழ் பாடல்களில் அமையக்கூடிய தோற்கருவிகளை மட்டும் எடுத்துக்கொண்டு ஆளவந்தார் என்ற ஒரு பெரியவர் தமிழகத்தின் தோற்கருவிகள் என்ற மிகச்சிறந்த ஒரு ஆய்வு நூலை தந்திருக்கிறார். அந்த அடிப்படையில் திருப்புகழில் காணக்கூடிய தோற்கருவி முழக்கம் என்பது இந்த தலைப்பு. இது தோற்கருவி முழக்கத்தின் வாயிலாக திருப்புகழ் பாடலுக்கென்றே இன்று இருக்கக்கூடிய அந்த தாள நிர்ணயத்தை வரையறுப்பதற்கு இந்த முழக்கங்கள் துணை புரிந்திருக்கின்றன. லய கட்டுப்பாட்டை நிலைநிறுத்துவதற்கு இந்த திருப்புகழ்கள் துணை புரிந்திருக்கின்றன. அந்த வகையில்